ஆசீர்வாத தியானம். இந்த நாட்களில் நாங்கள் ஆவிக்குரிய கனி 9 இதை குறித்து கற்று வருகின்றோம். இதனுடைய 7வது கனியாகிய விசுவாசம் இதை இப்பொழுது நாங்கள் கற்று வருகின்றோம். இந்த விசுவாசத்தினுடைய கிரேக்க பதம் 1 பிஸ்டிஷ் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். இப்பொழுது நாங்கள் கற்று வருகிறது பிஸ்தோஸ். பிஸ்தோஸ் என்று சொன்னால் அதனுடைய விபரம் எப்படியாய் நமக்கு கொடுக்கப்படுது என்று சொன்னால், 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2:13 வசனத்திலே பார்த்தால் அங்கு சொல்லப்படுகிறது, நானும் நீங்களும் உண்மை அற்றவர்களாக இருந்தாலும் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று அவர் மேல் இருக்கிற விசுவாசம், அதுதான் இந்த விசுவாசம் ஆவிக்குரிய கனி பிஸ்தோஸ் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று, அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று, அவர் மேலே நானும் நீங்களும் வைக்கிறதாகிய அந்த விசுவாசம், அது நம்முடைய பலத்தினாலேயோ நம்முடைய பராக்கிரமத்தினாலேயோ உண்டாகிறது ஒன்று அல்ல. இந்த விசுவாசம் தேவனுடைய ஆவியானுடைய கனியாகிய விசுவாசம். ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, சகரியாவு கூடாக பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியானவரால் எல்லாம் ஆகும். அப்ப தேவனுடைய ஆவியானவராலே எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டதாகிய இந்த ஆவிக்குரிய கனி இந்த விசுவாசம், அது இங்கே பிஸ்தோஸ் என்ற பதமாய் விளங்குகிறது. என்னென்றால், நான் தான் உண்மை அற்றவனாய் இருந்தாலும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி அவர் மேலே நானும் நீங்களும் வைக்கிறதாகிய அந்த விசுவாசம், அது ஆவியானவரால் உண்டான விசுவாசம், அதற்கு பேர் தான் இந்த பிஸ்தோஸ். சோ அதை குறித்து ஏன் எனக்கும் உங்களுக்கும் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவசியம் ஏன் இதை நானும் நீங்களும் அவ்விதமாகவே தேவனுடைய ஆவியானுடைய வல்லமையோடு தேவாவியானுடைய ஒத்தாசையோடு இந்த விசுவாசத்தில் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி வெளிப்பாடுகளின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அங்கே இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, 13வது வசனம், ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகிறதை காதுள்ள நாங்கள் கேட்க வேண்டும். என்னத்தை அவர் சொல்லுகிறார், இதோ எனக்கும் உங்களுக்கும் அவர் வைத்திருக்கிறதாக இந்த பிஸ்தோஸ், இந்த விசுவாசமானது என்ன செய்கிறது, அவர் சீக்கிரமாய் கடந்து வரும் பொழுது ஒரு நாள் நமக்கு உள்ளதை யாரும் எடுத்து போடாதபடிக்கு என்று சொல்லும்போது, நமக்கு கொடுக்கப்பட்டதாகிய இந்த ரட்சிப்பை, இந்த சந்தோஷத்தை, இந்த மகிழ்ச்சியை, திவ்யமான வல்லமையான வாக்கை, பரலோக மேன்மையை ஒரு நாள் நாங்கள் காண போகிறோம், அதை அடைய நானும் நீங்களும் வைத்திருக்கிற அந்த விசுவாசம், ஜீவனுள்ள தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை யாரும் திருடி போடாதபடிக்கு, அந்தி கிறிஸ்துவோ எப்படிப்பட்டதாகிய இந்த உலகத்திலே காணப்படுகிறதாகிய உபத்திரங்களோ அதிலே இருந்து என்னையும் உங்களையும் அவிதமாகவே அவிதமாய் அழித்து போடாதபடிக்கு, நானும் நீங்களும் அவர் மேலே உறுதியாய் வைத்துக் கொண்டிருக்கிறாய் அந்த விசுவாசம், அது தேவனுடைய ஆவியானுடைய வல்லமையால் உண்டாகிற விசுவாசம். அந்த விசுவாசம் தான் அவர் வரும் வரைக்கும் நமக்கு கொடுத்த ரட்சிப்பை அவிதமாய் நாம் பாதுகாத்துக் கொள்ளத்தக்கதாய், உறுதியாய் பற்றி கொண்டிருக்கத்தக்கதாய், உதவி செய்கிறதாய் விசுவாசமாக இருக்கிறது. ஆகையாலே இந்த ஆவிக்குரிய இந்த விசுவாசம், ஆவியின் கனியாகிய இந்த விசுவாசம் யாருக்குள்ளெல்லாம் கொடுக்கப்பட்டு யாரெல்லாம் இந்த பிஸ்தோஸை அடைந்தார்களோ அவர்களே ஜெயமுள்ளவர்களாக இருப்பார்கள் என்று 12வது வசனம் சொல்லுகிறது. அவர்களே தேவனுடைய ஆலயத்தில் தூணாய் இருப்பார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லாமல் அதில் இருந்து, தேவனுடைய ஆலயத்தில் இருந்து அவர்கள் ஒரு காலமும் நீங்கி போவது இல்லை. என்னுடைய தேவனுடைய நாமத்தையும், என் தேவனாலே பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும், என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். அல்லேலூயா. ஆகையால இப்படிப்பட்ட நித்தியமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள், அதை பெற்று தருவார், அதை எனக்கு தருவார் என்று அவர் மேலே பூரணமாய் விசுவாசம் வைக்கத்தக்கதாய், அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், வாக்கு தத்தம் பண்ணினவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவர் மேலே நானும் நீங்களும் இந்த விசுவாசத்தை வைக்கத்தான் இந்த ஆவிக்குரிய விசுவாசம் ஆகிய பிஸ்தோஸ் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையாலே இந்த பிஸ்தோஸ், இந்த ஆவிக்குரிய கனி விசுவாசம் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இல்லாவிட்டால் வரும் நாட்களே இந்த உலகத்திலே உண்டாக போறதாகிய உபத்திரமானது என்ன செய்துவிடும், நாம் இறுதி வரைக்கும் அவருக்காய் வாழக்கூடாதபடிக்கு ஏதோ ஒரு விதத்திலே நம்முடைய வாழ்க்கையை அதை அவிதமாகவே பாழாக்கி போடும். அப்படி அல்லாமல், அதற்கு அனுமதியாமல், நான் நீங்களும் உறுதியாய் அவர் மேலே நாங்கள் நம்பிக்கையாய் விசுவாசமாய் இருக்கத்தான் இந்த ஆவிக்குரிய கனி விசுவாசம் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையாலே ஆவியானவர் சபைக்கு எனக்கு உங்களுக்கு சொல்லுகிறதை நாம் கேட்டு அதிலே உறுதியாக இருப்போமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.